கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சங்கீதம் 130:1. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். திருப்பாடல்கள் 130:1. Out of the depths I cry to you, Lord. Psalms 130:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர் என்று சங்கீதக்காரன் தனது பாடுகளின் அனுபவ நேரத்தில் கதறுவதை காண்கிறோம். இந்த நாளிலும் பாடுகள் நிந்தனைகளுக்கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, உன் இருதயம் இப்படியானதொரு வேதனை நிறைந்த ஜபத்தை ஏறெடுத்த வண்ணம் இருக்கின்றதா? பாடுகள் கலக்கங்களினால் தவிக்கின்ற உன்னுடனேயே இன்று கர்த்தர் பேச விரும்புகிறார். அவர் உன்மீது கரிசனையாயிருக்கின்றார். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, வேத சத்தியம். பாடுகள் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு அருளப்படவில்லை. பாடுகள் எந்த ரூபத்திலே வந்தாலும் தேவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் என்று நம்ப வேண்டும். அவரது கரங்களுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்திருந்தால் ஒரு திட்டவட்டமான நோக்கத்துடனேயே தேவன் சகலத்தையும் அனுமதிக்கிறார் என்பதை கண்டுகொள்ளலாம். ஆம், ஆழங்களையும் பாதாளத்தின் இருளையும் தேவன் தமது பிள்ளைகளுக்கு சில சமயங்களில் அனுமதிக்கிறார். அதற்காக நம்மில் அவருக்கு பிரியமில்லை என்பது அர்த்தமல்ல. மாறாக நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவதற்கே எல்லாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ நாமத்தின் நிமித்தமாகவோ நேரடியாகவோ அல்லது வார்த்தைக்கு கீழ்ப்படிய எத்தனிப்பதினால் மறைமுகமாகவோ பாடனுபவிக்க நேரிட்டாலும் அந்த ஆழங்களிலிருந்தும் கர்த்தரையே நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் நன்றாயிருக்கும் போது உம் சித்தம் செய்ய விரும்புகிறேன் என்று ஜெபிப்பது இலகு. ஆனால் ஆழங்களிலிருந்து கொண்டு, கர்த்தாவே, நான் தாழ்விடங்களின் நிருளிலே இருக்கிறேன், வேதனைகளும் புறக்கணிப்புகளும் பாடுகளும் என்னை நெருக்குகின்றது, ஆயினும் பிதாவே, உமது சித்தம் நன்மையும் செம்மையுமானதென நான் அறிந்திருக்கிறேன். என்ன நேர்ந்தாலும் உம்மையே சார்ந்திருப்பேன் என்று ஜெபிக்க வேண்டிய வேளைகளும் வரும். ஆனால் அதுவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் உறுதியாக வளருவதற்கேற்ற தருணமாகும். ஆகவே பாடுகளும் கேடுகளும் நம்மை நெருக்குகையில், கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று மனதார ஜெபிப்போம். அப்போது தேவனின் தெய்வீக சமாதானம் நம்மை நிரப்பும். ஆழங்கள் நம்மை அமிழ்த்துவிடும் அனுபவத்தினுடே செல்லும்போது அதி உன்னத தேவனுடைய வலது கரத்தின் அதிசயத்தை நீ கண்டுகொள்வாய். ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் சந்தித்த வேதனைகள் புறக்கணிப்புகள் இவற்றிலே நிலை குலைந்து போயிருக்கிறோம். அவற்றின் மத்தியிலும் உன்னதமான தேவனின் அதிசய வல்லமையை நாங்கள் அனுபவிக்க உமதருள் தாரும். ஆமீன்.